రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం జ్యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామో అతస్తరాయ మేనే అస్మద్గురోర్భవతోశ్చదైక సింహో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతరక్మణమునీంద్ర కృపాత్తబోధం శ్రీయంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి ఆశ్రయామః అజర భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలిలినా సద్వాంత దిగ్మాంశుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. പ്രപത്തി ശാസ്ത്രത്തിലെ അപൂർവമായ വിഷയങ്ങൾ അനേകത്തെ അരുളിച്ചെയ്തവർ സ്വാമി വേദാന്ത ദേശികൻ. ശരണാഗതി ശാസ്ത്രം എന്ന് ചൊല്ലുംപടിയാ ഇതിലും പല സന്ദേഹങ്ങളും പല വിചാരങ്ങളും അതിനാൽ പല പൂർവപക്ഷ സിദ്ധാന്തങ്ങളും വരുവതാണ് പ്രസക്തി നിറയാ ഇരുക്ക്. அதே மாதிரி பிரபத்தியினுடைய அங்கங்களை எல்லாம் அதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் என்பதையும் சுவாமி தேசிகன் அதே சமயத்திலே விஷயமாக நமக்கு அருளி செய்கிறார். இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி 39வது திருநாமம் வரை பிரபத்தினுடைய அங்கங்கள்ல குறைவு இருக்கலாமா என்ற கேள்விக்கு பதில் சொன்னார். அப்படி குறைவு எல்லாம் இருக்கக்கூடாது. மகாவிஸ்வாசம் என்றால் மகாவிஸ்வாசம் வேணும். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் என்று சொன்னால் அதெல்லாம் வேணும். ஒன்று ரெண்டு இல்லாட்டா பரவாயில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அஞ்சு அங்கங்களை எடுத்து சொல்லி இதோடு கூட பிரபத்தி பண்ணணும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால இந்த அங்கங்கள் இல்லாட்டா பரவாயில்லை என்கிற வாதம் சரியாகாது. அதுலயும் மகாவிஸ்வாசங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. மகாவிஸ்வாசம் வராம இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் சொல்லி அந்த காரணங்களையும் மீறி மகாவிஸ்வாசம் எப்படி வர முடியும் என்பதையும் சுவாமி தேசிகன் சாதித்தார். ஒரு சின்ன ஒரு பிரபத்தினாலே பெரிய பலனால மோட்சம் கிடைச்சிருமோ? ஒரு அஞ்சு நிமிஷம் பிரபத்தினாலே மொத்த பாபமும் போகுங்கிறது நடக்குமோ என்னெல்லாம் சந்தேகம் வரக்கூடாது. மகாவிஸ்வாசம் வேணும், பகவானுடைய கருணையை சரியா புரிஞ்சுக்கணும் என்பதை சாதித்தார். இதுக்கு பல உதாரணங்கள், ஸ்நானம் முதலானது, மந்திர ஸ்நானம் முதலானது, அதெல்லாம் சாதித்தார். 1940வது திருநாமத்தில் பூர்வ பூர்வா கிருதாம்சார்த்த புனப்பிரபதனோக்திமான் என்று சாதிக்கிறார். புனப்பிரபத்தி என்பது கிடையாது. ஒரு தடவைதான் சரணாகிதி, இரண்டாவது சரணாகிதி பண்ண முடியாது. ரெண்டு தடவை சரணாகதி பண்ணா முதல் தடவை மகாவிஸ்வாசம் இல்லைன்னு அர்த்தமாயிடும். ஆனால் முன்னாடி செய்யாத விஷயத்துக்காக வேற ஒரு பலனுக்காக புனப்பிரபதனம் மறுபடியும் சரணாகதிங்கிறது பண்ணலாம் என்பதை சாதித்தார். இது நல்ல உதாரணம் என்ன கேட்டா, ஏற்ற தேகாவசானே அப்படின்னு இந்த சரீரத்தினுடைய அவசானத்துல முடிவுல மோட்சம் ஒருத்தன் சரணாகதி பண்ணியிருந்தான். அந்த சரீர வரைக்கும் அப்படியா தாங்கிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நடுவுல பார்த்தா சரீரம் முடி வரைக்கும் தாங்க முடியல. துக்கம், சம்சார துக்கம் அதிகமாக இருக்கு. அதனால அப்ப மறுபடியும் பிரபத்தி வேணா எனக்கு இப்பவே மோட்சம் வேணும். இது சரணாகதி ரெண்டு தடவை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருந்தா கூட இப்ப ரெண்டு தடவை பண்றது சபலமா இருக்கு. என்ன காரணம் கேட்டா ரெண்டும் வேற வேற பலன். முதல் தடவை சரணாகதி பண்ணது மோட்ச பலனுக்காக, ரெண்டாவது தடவை சரணாகதி பண்ணது மோட்ச பலனுக்காக இல்ல, அது சித்தம். அது ஆனால் நாள் கழிச்சு சித்தம், அது இப்பவே வேணும் அப்படின்னு விளம்பரத்தை தாங்காமல் பண்ணது. அதனால வேற வேற காரணத்துக்காக ரெண்டு தடவை சரணாகதி பண்ணலாம். ஒரே காரணத்துக்காக ரெண்டு தடவை சரணாகதி பண்ணக்கூடாது. விசுவாசம் இல்லாதவன் தான் அப்படி பண்ணுவான், திருப்பி திருப்பி பண்ணுவான். விசுவாசம் இருக்கிறவன் ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டு விட்டுடுவான். அது போராதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ரெண்டாவது பண்ணுவான், அப்ப அவனுக்கு ரெண்டு பிரபத்தியுமே பலிக்காது.
ரெண்டுமே விசுவாச குறைவு இருக்குங்கிறபடி நான். அதனாலதான் பூர்வபூர்வ அக்கிருதாம்சார்த்த முன்பு முன்பு செய்யாததுக்காக, முன்பு கேட்காத பலனுக்காக திருப்பி சரணாகதி பண்ணலாம் என்பதை அருளை செய்தவர் என்ன அர்த்தம். அதுக்கடுத்த திருநாமம் 941 ஐகிகார்த்த நியாச கர்த்திரு ஹேது வைக்கல்ய சாதகா என்பது, சரணாகதியினால பலன் கிடைக்கலன்னா அப்போ அந்த சரணாகதி சாஸ்திரத்தில் விசுவாசம் குறவுகள். ஐகிகாரத்துக்காக ஒருத்தன் சரணாகதி பண்ணார், இந்த லோகத்துல புள்ள பிறக்கணும் அப்படின்னும், மழை வரணும் அப்படின்னும், ஐஸ்வர்யம் வேணும் அப்படிங்கறதுக்கோ, இல்ல துக்கம் போகணும் அப்படிங்கறதுக்கோ ஒருத்தன் சரணாகதி பண்ணான்னு இருப்போம், அவனுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சரணாகதினா பல அவினாபாவம் உண்டு, பலன் கட்டாயம் இருக்கும். சரணாகதி பண்ணிட்டு பலன் இல்லைங்கிறது கிடையாது. ஆனா அவன் சரணாகதி பண்ணான், பலன் இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப அந்த சாஸ்திரம் போய் தானே, அப்ப மகாவிசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. பகவான் கிட்ட சரணாகதி பண்ணவனுக்கு கட்டாயம் பலன் வரும். இவனுக்கு பலன் வரலைன்னா அப்ப இவன் சரணாகதியை சரியா பண்ணலன்னு அர்த்தம். இந்த விஷயத்த மீமாம்சா சாஸ்திரத்திலையும் நியாய சாஸ்திரத்திலும் எடுத்து சொல்லியிருக்கா. சரியா வரலை அப்படின்னா இவனுக்கு விசுவாசம் குறைவா இருக்கலாம். ஏதோ காரணத்துல ஏதாவது குறவு இருந்ததுன்னா அப்ப வந்து சரி பண்ணி பாக்கலாம், என்ன ஆறுது பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா நினைச்சுக்கோங்க. அப்ப விசுவாச குறவு இருக்கும். விசுவாசம் குறவா இருந்தா அப்ப பலன் வராது. சரணாகதி பண்ணும்போது பூர்ண விசுவாசம் வேணும். சரி பண்ணி பாக்கிறேன், நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், பகவான் வேணா சரணாகதி பண்ணி பாக்கிறேன் அப்படின்னு பண்ணி பார்த்தாலோ, இல்ல வேற ஒரு உபாயத்தை கணந்தான்னு வச்சுக்கோங்க. சரணாகதியோட கூட சரணாகதி பண்ணிட்டு ஒரு சுதர்சனம் ஹோமம் பண்றேன் அப்படின்னு பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்ப சரணாகதி பலன் கொடுக்கணும். அதனால சரணாகதிக்கான பூர்ணமான இது வேணும். யாகத்திலே யாகம் பண்ணிட்டு பலன் கிடைக்கலைன்னா என்ன காரணம் அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்து, அந்த கர்மாலேயோ கர்த்தாலேயோ எங்கேயாவது தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி இங்கேயும் எங்கேயாவது தோஷம் இருந்தாதான் அந்த பலன் கிடைக்காம போகும். தோஷம் இல்லாமல் இருந்தா பலன் கட்டாயம் கிடைக்கும். அதனால இதனாலேயும் மகாவிசுவாசத்துக்கு குறவு வர வேண்டாம், கட்டாயம் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த திருநாமத்துல சாதிச்சார். இப்படியாக சரணாகதியிலே அங்கத்திலே எந்த குறவும் வரக்கூடாது, குறிப்பாக மகாவிசுவாசம் பூர்த்தியாக இருக்கணும் என்பதை 941 திருநாமம் வரைக்கும் சாதிச்சிருக்கார். மகாவிசுவாசத்துக்கான விளக்கமாக வந்திருக்கிறது இதுல 5 திருநாமங்கள். அழகா 5 இந்த மாதிரி காரணத்தினாலே எம்பெருமான் கிட்ட விசுவாசத்தை குறைச்சிக்க வேண்டாம், சரணாகதி பண்ணால் கட்டாயம் பலன் கொடுப்பான் எம்பெருமான் அப்படிங்கறதை ஸ்தாபிச்சிருக்கேன். நீ அடுத்த விஷயம் 942 அபியானாதி பஞ்சாவசர கிருத்திய பலோக்திமான் அபிகமனம் முதலிய 5 சமயங்களில் அவற்றின்படியான அனுஷ்டானங்களுக்கு பலன்களை சொன்னவர் என்ன அர்த்தம். சரணாகதி பண்ணி முடிச்சவன் தினசரி வாழ்க்கையினால எப்படி கழிக்கணும் அப்படின்னா, பகவத் கைங்கரியத்தோடு கழிக்கணும். அந்த கைங்கரியம் எந்த பலனுக்காக பண்ணணும்னா, ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ணணும், வேறு பலனை எதிர்பார்க்க கூடாது. ஒரு பலனுக்காக பண்றதில்லை இது. புற்றேன் உகந்து பணி செய்து அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். உகந்து பணி செய்யணும் பிரீத்தியோடு கூட. அதாவது பகவான் கிட்ட ஆத்மா ஒப்படைச்சிட்டான் இல்லையோ, அப்ப அதனாலே அவனுக்கு பிரீத்தி ரொம்ப இருக்கும் பகவான் கிட்ட. அந்த பிரீத்திக்கு போக்கு வீடாக கைங்கறி பண்ணணும். நமக்கே ஒருத்தர் கிட்ட பிரீத்தி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தை கிட்ட பிரீத்தி நிறையா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுவோம். இதே பெரியவார் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட பிரீத்தி நிறையா இருக்குன்னா அவருக்கு சுசுருஷை என்ன பண்ணுவோம். அந்த மாதிரி பகவான் கிட்ட பிரீத்தி நிறையா இருக்குன்னா, அந்த பிரீத்தினுடைய போக்கு வீடாக நாம் கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணணும். சரணாகதி பண்ணவனுக்கு பகவான் கிட்ட பிரீத்தி நிறைய இருக்கும். ஏன்னா அவர் தான் மோட்சம் எல்லாம் கொடுக்க போற, நமக்கு ரொம்ப வேண்டியவர், நம்ம ஆத்மாவையே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்போ அதுக்காக கைங்கரியங்கள்லாம் விடாத பண்ணணும். அப்போ ஒரு நாள்ல பூர்த்தியா கைங்கரியமே பண்ணிட்டு எம்பெருமானோட கூடிய வாழ்க்கையை கழிக்க முடியும் அப்படிங்கறத அழகா காமிச்சிருக்கா சாஸ்திரங்கள்ல. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே பஞ்சகால பிரக்ரியா இன்னும் ஒண்ணு சொல்லியிருக்கான். அபிகமனம்,
உபாதானம், இஜ்ஜா, சுவாத்தியாயம், யோகம் என அஞ்சாக பிரித்து அஞ்சு விதமா கைங்கரியம் பண்ணலாம் சொல்லியிருக்கா. இதை பற்றி முன்னாடியே நாம் வந்து ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தத்தை பத்தி பார்க்கும்போது விஸ்தாரமாவே பார்த்திருக்கோம். அதாவது ஒரு நாளை அஞ்சா பிரிச்சுக்கணும். சூரியோதயத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது முன்னாடி அஞ்சா பிரிச்சு முதல்ல அபிகமனம் பண்ணணும். அபிகமனம் என்றால் எம்பெருமானை சென்று அடைதல் என்று அர்த்தம். எம்பெருமான் கிட்ட போகணும், நம்ம எம்பெருமான் கிட்ட போகணும்னா சுத்தமா போகணும். சுத்தமா போகணும்னா அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிருந்து சந்தியாவந்தம் முதலாம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிருந்து போகணும். அதான் அபிகமனம். அது சந்தியாவந்தனால என்ன முடிச்சுன்னு போனா திரும்பிட்டுனாதான் சந்தியாவந்தம் பண்ண முடியும். திருமணத்துக்கணும் அப்படின்னா குளிச்சாதான் திரும்ப எடுக்க முடியும். குளிக்கணும்னா பல் தேய்ச்சாதான் குளிக்க முடியும். பல் தேய்க்கணும்னா சீக்கிரம் இருந்தாதான் பல் தேய்க்க முடியும். போயிட்டே இருக்கும். அதனால சுத்தமாக காத்தாலே இருந்து செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் மொத்தத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு எம்பெருமானிடம் கைங்கரியத்துக்காக போய் சேருதல், இதுதான் அபிகமனம் என்று பெயர். இது முதல்ல பண்ணும். ரெண்டாவது உபாதானம். அப்ப எம்பெருமான்கிட்ட போய் எம்பெருமான் கிட்ட கைங்கரியத்தை பிரார்த்திக்கும். நான் உனக்கு கைங்கரியம் பண்ணு, இந்த நாளை கழிக்க போறேன், நீர் அனுபவம் என்பதாக பிரார்த்திக்கணும். இது வரைக்கும் அபிகமனம். இரண்டாவது உபாதானம் அப்படின்னா திருவாராதனத்துக்கான திரவியங்களை சேர்த்துக் கொள்ளுதல் அர்த்தம். அடுத்து திருவாராதனம் பண்ணமோ இல்லையோ அதுக்கான புஷ்பங்கள், சந்தனங்கள், இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உபாதானம் அப்படின்னு பெயர். புஷ்பம் சந்தனம் மாத்திரம் இல்லாமல் இன்னும் திருவாராதனத்துக்கு சலுகை பண்ண வேண்டியிருந்தா அதுவும் ஒரு உபாதானம். இல்ல ஏதாவது வாங்க வேண்டி இருந்தால் அதுவும் ஒரு உபாதானம். திரவியங்களை சேர்க்கறதுலாம் உபாதானம். அந்த சமயத்துல உட்காந்து பகவத் சிந்தனை பண்ணாலே அதுவும் ஒரு உபாதானம். ஏன்னு கேட்டா மனசுனாலே பகவானுக்கு திருவாராதனம் பண்றதுக்காக அந்த மனசை சுத்தமாக வைக்கணும். அந்த மனசை சுத்தமாக வைக்கிறதுக்கு காலக்ஷேபங்கள் எல்லாம் உபயோகப்படும். அந்த காலட்சேபங்கள்னாலே உபயோகப்படுறதுனால அதுவும் உபாதானம் ஆகும். இப்படியானால் ஆராதனத்துக்கான பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறோம். ஆராதனம் பண்ற நம்மளுடைய மனசையே சுத்தம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா காலட்சேபங்கள்லாம் சொல்லி மனசை சுத்தமாக்கிக்கலாம். இதெல்லாம் உபாதானம். மூன்றாவது இஜ்யா. இஜ்யானா யாகம் நடத்தும், யாகம்னா பூஜையை நடத்தும். அதாவது பகவானை குறிச்சு திருவாராதம். நான்காவது சுவாத்தியாயம். பகவான் வந்து திருவாரம் பண்ணிட்டு சாப்பிட்ற வரைக்கும் அதுல செய்யுது இஜ்ஜையில. நான்காவது சுவாத்தியாயம் அப்படின்னு தன்னுக்கு தன்னுடைய பாகத்தை அத்தியனம் செய்தல். வேத மந்திரங்களோ இத்திகாச புராணங்களோ ஏதாவது படிக்கணும். பகவத் சிந்தனத்தோடு கூட பகவான பற்றியான கிரந்தங்களை படிச்சு இந்த காலத்தை கழிக்கிறது நாளாகும். ஐந்தாவது லோகம் என்பதாக நாம் படுத்துக்க போகும்போது பகவானை குறித்து தியானங்கள் கொஞ்சம் பண்ணிட்டு படுத்துக்கலாம். அதுக்கு யோகம்னு பேர். இப்படி ஐந்தாக பிரிச்சிருக்கா காலத்தை. ஒரு நாளை அஞ்சாக பிரிச்சு அஞ்சுலையும் எப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அப்படிங்கறத ஆகமங்கள்லயும் சொல்லியிருக்கா. ஆழ்வாரும் இந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்க. இரு முப்பொழுது ஏத்தி அப்படின்னு குலசேகரவர் அழகா சொல்றார். இரு முப்பொழுது ஏத்தி பரந்திகளும் மனமொழிந்து வஞ்ச மாற்றி ஐம்புலன்கள் அடக்கி இடற்பாரம் துன்பம் புரந்து இருமுப்பொழுதேட்டி எல்லையில்லா தொன்னெறிக்கண் நிலை நின்ற தொண்டரான அரந்திகளும் மனத்தவரதம் கதியை பொன்னி அணியலங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் நிரந்திகளும் மாயோனை கண்டென் கண்கள் நீர்மல்க என்று கொலோ நிற்கும் நானேன்னு ஸ்ரீரங்கம் பாசுரத்தை சொல்லும்போது அதர்மம் இருக்கக்கூடிய மனசையெல்லாம் துறந்து மஞ்சம் மாற்றி ஐம்புலன்கள் அடக்கி இடர்பாலம் துன்பம் துறந்து இரு முப்பொழுது ஏற்றி நான் மனசுல எந்த தோஷம் இல்லாமல் இந்திரியங்களெல்லாம் அடக்கி வச்சுண்டு நான் நித்தியம் இரு முப்பது ஐந்து காலம் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த தொண்டர்களோட கூட நான் போய் திருவரங்கத்துல எம்பெருமானை என்னைக்கு சேவிக்க போறேனோ என்று பாசுரம். இதுல இரு முப்பது ஏற்றி அப்படிங்கிறது ஆகம பிரக்கிரியை மனசில் வச்சுட்டு இரு முப்பது ஐந்து பொழுதும் எம்பெருமானியை ஏற்ற வேண்டும். எப்பொழுதும் எம்பெருமானியை நாம வந்து துதிக்க வேண்டும். எம்பெருமானுக்காகவே நாம் இருக்க வேண்டும். அது ஆழ்வாரும் இப்படி குறிப்பாக அதை சொன்னார்.
இப்படி அதிகமனம் உபாதானம் இஜ்ஜா சுவாத்தியாயம் யாகம் அப்படின்னு அஞ்சலையும் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சா பிரிச்சு இப்படி கைங்கரியங்கள் பண்றத சொன்னார். அதான் அபியானாதி பஞ்சாவசர கிருத்திய அபிகவனம் முதலான அஞ்சு காலங்களில் செய்ய வேண்டியதை சொன்னார். அது மாத்திரம் இல்ல பலோக்திமான் அதனுடைய பலத்தையும் சொன்னார். சந்தாகிட்டு பண்ணியாச்சு பண்ணியாச்சு நம்ம மோட்சத்துக்கு போறான். நம்ம அபிகவனங்கள்லாம் பண்ணா விசேஷம் இவ்வளவு சாஸ்திரம் கஷ்டப்பட்டு சொல்லுவானு. இதனால அவனுக்கு விசேஷமான பலன் ஒன்னும் வரப்போறது இல்லையே. மோட்ச பலனுக்காக செய்ய வேண்டியது செஞ்சாச்சு மோட்சம் வரப்போறது. இந்த அபிகரணம் பண்ணாதான் மோட்சம் வருது நேரம் வராதுங்கிறது கிடையாது. அப்ப இந்த அபிகரணங்களை விசேஷமா சொல்லி பெரியவாள் விசேஷமா பண்றாங்க. இப்பொழுதும் பஞ்சகால பிரக்ரியாங்கிற ரீதியில இந்த அஞ்சு காலத்துல இப்படி பிரிஞ்சு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கா. அப்போ இது எதுக்கு இவ்வளவு சுத்தம் திருத்தமாக இந்த பஞ்சகால பிரக்ரியை சொல்லணும் என்று கேட்டால் இதுக்குன்னு ஒரு தனி பலன் இருக்கு. அழகா சுவாமி தேசியம் சாதிக்கிறார். உதாரணமாக அபிகமனம் பண்ணோம்னு சொல்லுவாங்க. எம்பெருமானையே போய் அவனையே போய் அணுகக்கூடிய காரியத்தை பண்ணோம்னா அப்ப நம்ம வேறு தெய்வத்திலேயோ இல்லை வேறு இடத்துலயோ போய் அணுக மாட்டோம் அப்படின்னு ஆயிடும். அப்ப அந்யாபிகமனம் அப்படிங்கிற தோஷத்தை இது போக்கிடும். அந்யாபிகமனம்னா வேற ஒருத்தரை சேருதல். அந்யாபிகமனம்ங்கிறது அந்நாய அபிகமனம் ரொம்ப அந்நியாயமாயிடும். அது ஏன்னு கேட்டா லோகத்துல நம்ம யாருக்கிட்டையாவது இப்ப கார்த்தால அபிகவனம் பண்ணலாம் வச்சுக்கோங்க. காலங்காத்தால சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி காலங்காத்தால எழுந்திருந்து ஸ்நானாதிகள் பண்ணி திருமண் நட்டு இருந்து சந்தியாவந்தனாதிகள் பண்ணி எம்பெருமானை சேர்ந்து அடைந்து கைங்கரியாக பிரார்த்திக்கிறது அபிகவனம். இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா வெறும் இருக்க மாட்டான். இவன் வேற ஏதாவது பண்ணுவான். இது பண்ணலன்னா பக்கத்துக்காரோட பேசுவான். இல்ல காத்தால ஆட்ட அடிக்கிற சங்கம் எங்கேயாவது இருக்கும் அங்கவே கொஞ்சம் அம்பு பேசிட்டு இருப்பான். ஏதாவது ஒண்ணு நடக்கும். இல்ல ஆத்துல மனைவியோட சண்டை போட்டு இருப்பான். ஏதாவது ஒண்ணு நடக்கும். உருப்படியா இருக்கும் நடக்காது. அப்ப அந்யாதிகவனம் இல்ல வேற தெய்வத்தை போய் நாடுவான். அந்த அந்யாதிகவனம் கூடாது. சரணாகதி பண்ணுவன் இன்னொருத்தவிட்ட போகக்கூடாது. அதனால அந்த அந்யாகமே அபிகமனம் அப்படிங்கிற தோஷத்தை போக்கடிக்கும் நம்ம காத்தால இந்த அபிகமனத்தை பழக்கமா வச்சிருந்தோம். இது ரொம்ப முக்கியமானது. ஸ்நான சந்தியாவனாதி இதை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை போய் அடைந்து கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறத பண்ணோம்னா மற்ற விஷயத்துல நமக்கு ஈடுபாடெல்லாம் குறைஞ்சிடும். அப்ப அந்யாபிகமனம் அப்படிங்கிற தோஷம் இல்லாமல் சரணாகதியை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்போ ரெண்டாவது உபாதானம். உபாதானம்னா எம்பெருமானுடைய திருவாராயணத்துக்காக வேண்டியதை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுதல். இது செய்யறபடினால இன்னொருக்காக அந்யார்த்த பிரவருத்தி அப்படிங்கிறது போயிடும். அந்யார்த்த பிரவர்த்தினா வேறு பலனை குறித்து செயல்படுதல் அப்படிங்கிறது. வேற ஏதோ பலனை குறித்து அதுக்காக பிரயாசப்படுறது அப்படிங்கிறது ஒரு தோஷம். சரணாயுதம் பண்ண எம்பெருமான் கிட்ட ஆத்மா ஒப்படைச்சுட்டா வச்சுக்கோங்க. அப்ப எம்பெருமனுக்காக தான் ஆட்சி செய்யணும். தனக்காக ஏதாவது பண்ணாம வச்சுக்கோங்க. இந்த உபாதானம் பண்ணல அப்படின்னா வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. இல்லாம பகவானுக்காக புஷ்பங்கள் எல்லாம் பறிக்க போகல அப்படின்னா ஆத்துல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுருப்பான் காலங்காத்தால. இதனால என்ன லாபம்னா ஒரு பைசா லாபம் கிடையாது. இன்னும் லாபம் கிடையாது. அப்போ இன்னொன்னுக்காக இல்ல தனக்காக பொருள் இட்டுறதோ பெருமை இருக்க முடியாதே கத்தல இல்ல இன்னொன்னுக்காக வேற ஏதாவது ஒண்ணுக்காக நம்ம சரீரத்தை சமப்படுத்திக்கிறதோ இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா அந்த சமயத்தில் பகவானுக்கான உபாதானம் அப்படின்னு ஏற்படுத்தி வச்சுக்கணும். மூணாவது பகவத் ஆராதனம். இது ரொம்ப முக்கியமானது. பகவத் ஆராதனம் பண்ணாக்கா வேறு தெய்வத்தை ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை ஒழிக்கணும். அதனால இதுவும் முக்கியம். நாலாவது சுவாத்தியாயம். பகவானை பற்றியான வேதம் ஜபங்கள்லாம் சொல்றதுக்கு சுவாத்தியாயம் பேர். இதுவும் தேவையா இருக்கு. ஏன்னா இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு தொடரம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் எப்படி இருந்தா என்ன அப்படி பண்ண முடியாது. இது இல்லைன்னா வேற ஒருத்தரோட பேசுவான். அன்னைக்கு இத்தனம் வந்துடும். இன்னொருத்தரோட பேசி அதுலயே காலம் கழிச்சு பகவான நினைக்காம போயிடுவான் கடைசியில. அது மாதிரி அஞ்சாவது யோகம் அப்படிங்கிறது பகவானை சிந்தித்திருத்தல் அப்படின்னு. இது வேத தேவதையை சிந்திப்பதை தடுக்கிறது. நமக்கு ஒரு நாளைக்கு கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு ஆமா இத்தனை நாள் ஆச்சுமே நம்ம வேற தேவத்தை பார்த்துக்கலாம். இன்னொரு தேவத்தை சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா அந்நிய சிந்தனம் கிடையாது. பகவத் சிந்தனம் வேணும் அப்படிங்கறது இந்த அஞ்சாவது காலம் குறிக்கும். ஆக
இந்த அஞ்சு காரணத்தினாலேயே இவன் ஒரு நாள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அஞ்சு காலத்தினாலே அழகா பிரித்து கொண்டு அஞ்சு விதமான எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருந்தான்னா இவனுக்கு பிற தோஷங்கள்லாம் எதுவும் வராது. அந்யாதிகமனம், அந்யார்த்த பிரவருத்தி, அந்நிய பூஜனம், அந்நிய கீர்த்தனம், அந்நிய சிந்தனம் அப்படின்னு இதெல்லாம் எதுவும் வராது. இதெல்லாம் வரக்கூடாது. என்ன சரணாகி பண்ணணும், மோட்சத்தை போகணும்னா இந்த தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கணும். அதுக்கு வழி வகுக்கிறதாக இப்படி பஞ்சகால பிரக்கிரியாவா பெரியவாள்லாம் அழகா சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு. இப்படி விட்டா எங்கேயாவது போடுவோம் நம்ம தெரியும், அதனால இப்படிலாம் இருங்கோ அப்படின்னு நல்லா சொல்லி வச்சிருக்கேன். அதுதான் இங்கே திருநாமத்திலே சொல்றேன். அபியானாதி பஞ்ச அவசர கிருத்தியம் பலோக்திமான், இதுல ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஆன பலனை அருள் செய்தார். அந்யாதிகமும் கூடாது, இன்னொருத்தரத்தை போய் ஆசிரிக்க கூடாது, எம்பெருமானதான் ஆசிரிக்கான் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, இந்த ஆழ்வார்கள் அருள் செய்திருக்கான்னு சொல்ற. அந்யாபிகவனமாகாது என்னும் இடத்தை இனிப்போய் ஒருவன் தனைக்கு பணந்து கடைத்தலையில் நிற்கை என் சாயன் அயவந்தா என்று பெரியாழ்வார வழி செய்தான். பெரியாழ்வார் வழி செய்தார், உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடைய இனிப்போல் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை மின் சாயை அறிவு கண்டாய். உனக்குதான் கைங்கறி பண்ணிட்டு இருக்கேன், உன் திருவடியில் வச்சு உனக்கு கைங்கறி பண்ண முடியாத நீங்க பண்ணியிருக்கேன். இனிமே நான் நூத்தண்ட போய் கீழ் வந்து அவனுக்கு கைங்கறி பண்ணும்படி ஆயிடக்கூடாது. அப்படி பண்ணி ஆனால் அது உனக்குதான் பெருமை கோயில், உன் தேஜஸுக்கு கோயில், அதனால அப்படி பண்ணி வைக்க வேண்டாம் என்பதாக எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். ஆக அந்நிய அபிகமனம் அப்படிங்கிறது கூடாது. நூத்தரை போய் பிரார்த்தித்தல், நூத்தரை போய் யாச்சித்தல், நூத்தருடைய வீட்டில் போய் நிற்கிறது இது கூடாது, அது மோசமானது. அந்த மாதிரி என்னை ஆக்கிடாத அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி அதை தவிர்ப்பதற்காக நாம் வந்து இந்த இது பண்ணணும். அபிகமனம் மட்டும் மாதிரி உபாதான் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கேவே நாம் திரவியங்களை சேர்த்து வைக்கணும். அப்படி இல்லாட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, கூரை சோறுகை வேண்டும் அது இல்லை அப்படின்னு பிறவழ திருமணி சொல்ற மாதிரி வேற ஒரு பிரவருத்தி இல்லாம வரும். அப்படி இல்லாட்டா வேற ஒரு பிரவருத்தி வந்துடும். குடிமையை கொள்வதற்கு ஐயுற வேண்டா, கூரை சோறிவை வேண்டுவதில்லை அப்படின்னு பெரியாழ்வார் வழி செய்யற. எனக்கு பெருசா வஸ்திரமோ இல்ல ஆகாரமோ இதெல்லாம் நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க போறது இல்லை, அதுக்காக நான் உங்ககிட்ட வரல, உனக்கு கைங்கறி பண்ணணும். அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய் என்று அவளை செய்கிறார். அதே மாதிரி அந்நிய யஜனம் மூணாவது பகவானுக்கான திருவாராதனம் பண்ணாட்டா வேற திருவாராதனம் பண்ணிடுவான். வேற திருவாராதனம் பண்றது சரியில்லை. வேற திருவாராதனம் பண்றதுக்கு இன்னொருத்தங்க நம்ம திருவாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசணியும் தகும் என்று ஆழ்வார் வந்து செய்த ரீதியில எம்பெருமானை தவிர வேற யாருக்காவது பூவும் பூசணியும் தகும் அது பண்ணலாமோ அது கூடாதுன்னு அவர் செய்கிறார். அதே மாதிரியாக அந்நிய கீர்த்தனம் கூடாது, இன்னொருத்தர் கீர்த்தனம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் ஆழ்வார்கள் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. எம்பெருமானை தவிர வேற கீர்த்தனம் கூடாது என்பதை சித்தாந்தமாக சொல்லியிருக்கார். வாய் அவனை அல்லாது வாழ்த்தாது அப்படிங்கிற அதே மாதிரி சொன்னால் விரோதம் இது ஆகினும் சொல்லு வன்க என்மினோ என்னாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படிங்கிற என் ஆவினாலே நல்ல கவிதையை நான் வேற ஒருத்தருக்காக பண்ண மாட்டேன், எம்பெருமானுக்கு தான் பண்ணுவேன் என்று நன்மாவா உழைச்சிருக்கார். வாய் அவனை எல்லாம் வாழ்த்தாது கையுலகம் தான் அவனை எல்லாம் தான் தொழா அப்படின்னு கை அவனைத் தவிர வேற யாரும் சேவிக்காது, வாய் அவனைத் தவிர வேற யாரையும் பாடாது என்று ஆழ்வார் அளிச்சுகிறார். அதனால இந்த ரீதியில பார்த்தா அன்ன கீர்த்தனம் கூடாதுன்னு, அந்த அன்னை கீர்த்தனத்தை நாம் தவிர்க்கணும்னா எம்பெருமான கீர்த்தனம் ஆகும். அதுபோல யோகத்துல அன்னி சிந்தனம் கூடாது, வேற ஒருத்தனையும் கூட எம்பெருமானையே சிந்திக்கணும் அப்படிங்கறதையும் ஆழ்வார் அளிச்சுகிறார். சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும், சிந்தையினால் செய்வதான் அறியாதன மாயங்கள் ஒன்றும் இல்லை.
சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்தை மகள் திருவாரன் விரையுளை தீர்த்தலுக்கு அற்ற பின்னேறு. சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லாத்தமை, என் சிந்தையினாலே நான் எதையும் கேட்கல, வேறொரு விஷயத்துல என் சிந்தை போகவே போகாது எம்பெருமானை தவிர. யார் சொன்னா அப்படின்னா யாரும் சொல்ல வேண்டாம், தேவபிரான் அறியும். இது எம்பெருமானுக்கே தெரியும், நான் என்ன நினைச்சிருந்து கேட்கறது அவனுக்கு தெரியும் இல்லையோ. திருவாரன் விளை எம்பெருமானை ஒழிய வேறொன்றிலே எனக்கு புத்தி போகாது என்று என்னுடைய சுபாவம், அதை தேவபிரான் அப்படின்னு அந்த திருவாரன் விளை எம்பெருமானுக்கு தெரியும் அந்த விஷயம் அப்படின்னு சொல்ற. இந்த ரீதியிலே ஆழ்வார்க்கும் ஈடுபட்ட விஷயம் அது. இன்னூறு விஷயத்துல போய் அபிகவனம் செய்து, இன்னொரு விஷயத்தை போய் பிரார்த்தித்து, இன்னொரு விஷயத்துக்கு பூஜை செய்து எல்லாம் கூடாது. எம்பெருமானுக்காகவே கைங்கரியமாகவே எல்லாம் பண்ணணும். அந்த கைங்கரியமாக எல்லாம் பண்ணணும் என்பதை இப்படி இந்த பஞ்சகால பிரக்கிரியினாலே நமக்கு ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தார்கள். அடுத்ததாக அடுத்த திருநாமம் விஷ்ணு பக்த சதுர்த்தாதி பிராமண்ய நிவாரக. விஷ்ணு பக்தர்களான நான்காவது வர்ணத்தவர் முதலியோருக்கு பிராமண ஜாதி ஏற்படுவதை மறுத்தவர் என்ன அர்த்தம். இதுவரை வந்தது சாத்தியோபாய சோதனா அதிகாரம், இந்த அதிகாரம் பார்த்தோம். நம்ம சாத்தியோபாயமான பிரபத்தியை பற்றியான சோதனம் பரீட்சை, அதில் வரக்கூடிய விசாரங்களும் கேள்வி பதில்களும் பார்த்தோம். இனி அடுத்ததாக பிரபாவ வியவஸ்தா அதிகாரம் என்கிற அதிகாரம், ரெண்டு அதிகாரம் சுவாமி சாதிச்சிருக்கார். பிரபாவ வியவஸ்தா அதிகாரம், பிரபாவ ரக்ஷா அதிகாரம், இந்த ரெண்டு அதிகாரம். பிரபாவ வியவஸ்தானா சரணாகதியினுடைய பிரபாவத்தை ஒரு பிரபாவத்துக்கு ஒரு வரையறையை ஏற்படுத்துறார், இவ்வளவுதான் பிரபாவம். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, சரணாகதி விஷயத்துல ரெண்டு இருக்கு. சரணாகதிக்கு நல்ல பிரபாவம் இருக்கு, நல்ல பெருமை இருக்கு, இருந்தா கூட அந்த பிரிவு சில பேர் கூட்டி சொல்றா, அது கூடாதுங்கிறாருங்க. சில பேர் அந்த பிரிவையை குறைச்சே சொல்றா, அதுவும் கூடாதுங்கிறது அடுத்தது சொல்ற. அதனால சரணாகதியின பிரபாவத்தை கூட்டி சொல்லக்கூடாது, அதிகப்படியே இல்லாததெல்லாம் சொல்ல வேண்டாம், இருக்கிறத சொன்னா ஒரு முடியும், கூட்டி சொல்ல வேண்டாம் என்பதற்காக பிரபாவத்தை விவஸ்தை பண்ணி கொடுக்கிறார் இந்த பிரபாவ விவஸ்தா அதிகாரத்துல. அடுத்த அதிகாரத்துல சரணாகதியின பிரபாவத்தை சில பேர் குறைக்கிறார், குறைச்சியும் சொல்லக்கூடாது அப்படின்னு சரணாகதியின் பிரபாவத்தை ரட்சித்து கொடுக்கிறார், காப்பாற்றி கொடுக்கிறார், அது குறைஞ்சு போகாமல் காப்பாற்றி கொடுக்கிறார் அப்படிங்கறதுக்காக பிரபாவ ரக்ஷா அதிகாரம் என்பது அடுத்த அதிகாரம். இது ரெண்டு ஆச்சரியமான அதிகாரங்கள் ரகசியத்திலே, பிரபாவ வியவஸ்தா அதிகாரம், பிரபாவ ரக்ஷா அதிகாரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இதுல யாருக்குமே இருக்கக்கூடிய பிரபாவத்தை ரொம்ப கனாவனான அதிகமா சொல்லக்கூடாது, இருக்கிற பிரபாவத்தை இருக்கிறபடி சொன்னா அதுதான் உண்மையான பிரபாவம், அவளை சொல்றது அர்த்தமாகும். அந்த மாதிரி சரணாகதிக்கும் இருக்கிற பிரபாவத்தை சொல்லணும், அது இப்படி சொல்ல வேண்டாம் என்பதற்காக சுவாமி தேசிகன் சில விஷயங்கள் சாதிச்சிருக்கார். அதுல முதல் விஷயம், சரணாகதி பண்ணவன் எம்பெருமானை ஆசிரியத்தவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு ஜாதி எல்லாம் நீங்கிவிடும். அவன் பிராமண கத்திரிய வயசு ஜாதியில் பட்டவன் அல்ல, ஜாதி எல்லாம் கடந்து நிற்பவன் அப்படின்னு சில பேர் சொல்றான். இது கிடையாது, பிரபாவ வியவஸ்தை பண்ற சரணாகதிக்கு அவ்வளவு பிரபாவம் கிடையாது, ஜாத்தியை கொண்டு மாத்திர அளவு பிரபாவம் கிடையாது. ஆனா சரணாகதிக்குன்னு வேற சில பிரபாவங்கள்லாம் உண்டு, முக்கியமான பிரபாவங்கள்லாம் உண்டு. அதைதான் சொல்லும் போது விஷ்ணு பக்த சதுர்த்தாதி பிராமண்ய விநிவாரகன்னு சாதிக்கிறார். நசுத்ரா பகவத் பக்தா விப்ரா பகவத ஸ்மிருதா சர்வவர்ணேஷு தே சூத்ராஹ ஏஹ்ய பக்தா ஜனார்தனே ஸ்லோகம். எந்த ஜாத்தியா இருந்தாலும் விஷ்ணு பக்தன் உயர்ந்தவர், உன் சூத்ரனோ இன்னொன்னோ கிடையாது. உண்மையிலே சூத்ரன் என்பவன் பகவானிடம் பக்தி செய்யாதவன் சூத்ரன், பிராமணன் என்பவன் பகவானிடம் பக்தி செய்பவன் பிராமணன் என்று ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை வச்சு பார்த்தான்னா பெருமாளை சேவிக்காதவன் சூத்ரன், பெருமாளை சேவிக்கிறவன் பிராமணன் என்னாச்சு. அப்ப பெருமாளை சேவிக்கிறவன் எல்லாரும் பிராமணன் தானே,
இப்ப பெருமானை சேவிக்கிறவங்க ஜாதி வித்தியாசம் கிடையாது, யாரா இருந்தாலும் எல்லாரும் பிராமணன் தான் அப்படிங்கிறது சரணாகதியினுடைய பிரபாவம். பகவானை ஆசிரிச்சாச்சுன்னா ஜாதி எல்லாம் விட்டு போயிடும், ஒரு ஜாதியும் கிடையாது, பகவத் பக்தங்கிறது மட்டும்தான் நிற்கும் என்பதாக சரணாகதியினுடைய பிரபாவத்தை சில பேர் அதிகமாக சொல்றான். ஏன் அதிகமாக சொல்றான்னு ஏன் சொல்றான்னா இவ்வளவு பிரபாவம் கிடையாது அதுக்கு. சரணாகதிக்கு சில பிரபாவங்கள்லாம் இந்த அது இவ்வளவு கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா பகவத் பக்தர்கள்லயே பிராமணான பகவத் பக்தர்கள் எப்படி இருக்கணும், சூத்ரான பகவத் பக்தர்கள் எப்படி இருக்கணும் அப்படிலாம் சாஸ்திரத்தில் இருக்கு. இப்ப பக்தர்களானாலும் இந்த ஜாதி எல்லாம் உண்டு என்பதாக ஆச்சு. சர்வவர்ணேசு தே சூத்ராக ஏ செபக்தா ஜார்தனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். பகவான் பக்தி பண்ணாதவர்கள் தான் சூத்ரர்கள், பக்தி பண்ணவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் பிரசம்சா வாக்கியம். இதெல்லாம் பிராமணர்கள்னா பிராமணர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். எந்த ஜாதி ஆனாலும் சரி, பகவானை ஆசிரிச்சு சரணாகதி பண்ணா அவர்கள் எல்லாரும் சமமானவர்கள். என்ன கேட்டா சமமான பலன் அவளுக்கு கிடைக்க போறது. எந்த ஜாத்தியா இருந்தாலும் சரி, பகவானை ஆசிரிச்சாச்சுன்னா மோட்ச பண்ணுங்கிறது சமமா தானே கிடைக்க போறது. அதை வச்சு அவர்களை சமமானவர்கள் அப்படின்னு சொல்றதே தவிர ஜாத்தியை வச்சு ஒரு ஜாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன ஜாத்தியை வச்ச தர்மங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பாகவதர்களுக்கு கூட, பாகவதர்களுக்கு கூட அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா ஜாத்தியே இல்லை என்று சொல்ல முடியாது. சரணாதி பண்ணிட்டா ஜாதி இருக்காதுன்னு சொல்றதெல்லாம் திருப்திக்காக வேடிக்கை. ஜாதி இருக்காது அப்படின்னா எல்லா ஜாத்திக்கும் மோட்சம் கிடைக்கும், அதனால ஒரு வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத காரணத்துக்காக சொன்னச்சு என்பதாக அழகா சொல்றேன். நாம் தேசியம் சாதிக்கும் போது இதுல எத்தனையோ கேள்விகள் பதில்கள் என்ன சாதிச்சிருக்க. ஆனால் இப்போ பாகவதர் இருக்கார்னு வச்சுப்போம், பகவான் ஆசிரியிருக்கார், பிராமணன் சூத்ரன் ரெண்டு மூணு பேர் இருக்கான்னு வச்சுப்போம். அவர்கள் ஜாதி அப்படியே தான் இருக்கும், பிராமணன் பிராமணன் தான், சூத்ரன் சூத்ரன் தான். ஆனா அந்த சூத்ரனை கேவலமா நினைக்கக்கூடாது. நான் பிராமணன் நினைச்சேன் விசுத்தன் நினைக்க முடியாது, ஏன்னா பாகவதர் ஆயிடுச்சுன்னா அப்ப அவனை கூசும்படியாக நினைக்க கூடாது. அதான் சொல்ற இவர்களை சமாரி என்கிற சாஸ்திரங்களும் பரமபுருஷார்த்த சாமியாதிகளாலே என்று கிடாம்பி அப்புள்ளார் அருள் செய்தார். இவர்களா சமம் அப்படின்னா ஆமா, பகவத் அனுபவம் எல்லாருக்கும் சமமா இருக்கு. பிராமணர்களுக்கு என்ன பகவத் அனுபவம் அதுவும் அவனுக்கும் வருது, பக்தனா இருந்தா எல்லாருக்கும் வருது, அதனால சமம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு நல்ல ஒரு பிரமாணம் ஒன்று எடுத்து காமிக்கிற குலம் தரும் பாசுரத்தை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சாதிச்சிருக்கோம். குலம் தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் மீன் விசும் பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திரும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு ஆசிரியமான நாமத்தை அவர் பாடும்போது இந்த நாமமானது குலம் தரும் எனக்கு நல்ல குலத்தை தரும், செல்வம் தந்திரும் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்றெல்லாம் பாடியிருக்கார். இது நல்ல குலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன முடியனால நான் சாதாரண குலத்துல பிறந்தா கூட பகவான் நாமாவை சொல்லி நாராயண நாமத்தை சொல்லிவிட்டனா என் குலம் மாறி போயிடும், எனக்கு உயர்ந்ததான பிராமண குலம் கிடைக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணலாம். ஆனா பெரியவாச்சாரம் பிள்ளை அப்படி வியாக்கியானம் பண்ணல. அழகா வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஜென்மத்தால் விருத்தத்தால் குறைந்தான் ஒருத்தனுக்கு பகவத் சம்பந்தம் உத்தானால் அவனை இவையுடையான்னு ஒருத்தன் தாழ நினைக்க கூச வேண்டும்படி ஆயிற்று பகவத் பிரபாவம் இருக்கும்படி அப்படின்னு. ஒருத்தன் ஜென்மத்தினால தாழ் குலத்துல பறந்துட்டான் வச்சுக்கோ, ஆனா அவன் வந்து நாராயண நாமத்தை சொல்லிட்டு பகவத் சம்பந்தத்தோட இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனை தாழ நினைக்க கூடாது. என்ன என்ன கேட்டா நல்ல குலத்துல பிறந்தவன் எப்படியோ அப்படின்னு நினைக்கிறான். அப்படியாக பகவத் பிரபாவம் இது, அதான் குலம் தரும். ஆனால் அவர்களோடு பெண் கொடுத்துக் கொள்ளுகிறது இல்லையே என்னில் அதி ஜாதி நிபந்தனம் ஸ்லாகை குண நிபந்தனை அப்படிங்கிறார். சரி, அப்ப அவரோட இருந்தான்னா அவருக்கு சமமாக ஆகாரங்கள் எல்லாம் பண்ணிண்டு எல்லாரும் ஒரே குலம் அப்படின்னு சொல்லி இருக்கலாமா அப்படின்னா அது கூடாதுன்னு விட்டான். ஏன்னா ஜாதி நிபந்தனை, ஜாதி இருக்கேன் அது கூடாது. ஆனா இப்படி சொல்லியிருக்கே ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது குண நிபந்தனை அப்படின்னு.
ஆக அந்த ரீதியில சுவாமி விரிகாட்சியான் பள்ளியும் சாதிக்கும் போது குலந்தரம் பாட்டது வியாக்கியான் சாதிக்கும் போது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய பக்தர்களாக இருப்பவர்களுக்கு அந்தந்த ஜாதியிலே இருந்தாலும் ஒரு உயர்வு உண்டு என்பதாக சாதித்தார். ஸ்லாகி குண நிபந்தனை என்று குலந்தரும் என்றதும் பண்டை குலத்தை தவிர்ந்து என்றதும் தொண்ட குலத்தில் உட்கர்ஷம் சொன்னபடி தேவதாந்திராஜ் சங்கி என்ன குலம் அன்றே இவனது சுவாமி தேசியம் சாதிக்கிறார். முன்னாடி இன்னொரு சுவாமி தேசியம் அழகாக இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். குலம் தரும் அப்படின்னா குலம்ங்கிறது வேற ஜாத்திங்கிறது வேற அப்படிங்கிற ஜாதி அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம். பிறக்கும் போது எந்த ஜாத்தியில பிறக்கிறானோ அந்த ஜாத்தியோட இருப்பான். ஆனா குலங்கிறது அப்படி இல்லை. ஜாதி பிறந்திருக்கான்னு கடைசி வரைக்கும் மாறாது. ஆனா குலங்கிறது அப்படி இல்லை, இது மாறும். இது முன்னாடி இந்த குலத்துல இருந்தான், அடுத்து அந்த குலத்தை சேர்ந்தா, அடுத்து அந்த குலத்துக்கு போனான் சின்னாகும். முன்னாடியான தேவதாந்திர குலத்தில் இருந்தான், இப்போது அதை விட்டுட்டு பரம பாகவதனாக பாகவத கோஷ்டியிலே சேர்ந்து பாகவத குலத்திலே சேர்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால குலம் தரும் அப்படின்னா முன்னிருந்த குலத்தை விட்டு இப்ப வேற ஒரு குலத்துக்கு வந்தான் அர்த்தமாகும். தவிர இவருடைய ஜாதி போயிருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஜாதி வேற, குலம் வேறு. பிராமண கஷத்திர வைச்சர்கள்லாம் ஜாதி. குலம் அப்படின்னா பாகவத குலம் அப்படிங்கிறது குலம். பாகவத குலம், நாஸ்திக குலம், அபாகவத குலம் இப்படி எல்லாம் இருக்கு. இதுல எம்பெருமானுடைய திருநாமம் குலம் தரும், நல்ல குலத்திலே இவனை கொண்டு ஆக்கும் என்பதாக அழகாக சொல்றார். ஆக சரணாகிதி பண்ணியாச்சுன்னா அவனுக்குள்ளே ஜாதி வித்தியாசம் கிடையாது என்று சிலர் சொல்லுவது தவறு. சரணாகிதி பண்ணாலும் ஜாதி அப்படியேதான் இருக்கும். சுவாமி தேசியம் சாதித்தால் திரு சுரபி ஆனாலும் கோத்தம் கழியாதே அப்படின்னு. காமதேனும் பசு இருக்கு, அது உயர்ந்த தேவலோக பசு. அது நம்ம வீட்டு மாடு மாதிரி கிடையாது. இங்க பசு பால் கொடுக்கும், சாணி போடும், அவ்வளவுதான், இதான் முடியும். காமதேனு அப்படி கிடையாது, கேட்ட தினம் கொடுக்கும். அதனால காமதேனு, காமன்னா விருப்பம், நம்ம விரும்பின வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொடுக்கும். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பசு சாதிக்கிற, ஆனாலும் அது பசு தானே அப்படிங்கிற. அது பசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அத காமதேனு பசு இல்லைன்னு யாராவது சொல்வார்கள். அது பசு ஜாத்தியை சேர்ந்ததுதான். அது பசு ஜாத்தியை சார்ந்தாலும் அது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு சமமாக இருக்கக்கூடியது, விசேஷமாக இருக்கக்கூடியது. அதனால திரு சுரபி ஆனாலும் கோத்துவம் உண்டுங்க. திரு சுரபி ஆனாலும் கோத்துவம் இருக்காது, பசு மாடு தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வேற பெருமையை சொல்லிக்கலாம். அது பசு இல்ல, தேவலோகத்தில் இருக்கிறதுதான். இந்த தேவர்களோட கூட இருக்கிறதுனால அது பசு ஜாதி இல்ல, அது தேவ ஜாத்தின்னு சொல்ல முடியுமோ? கிடையாது. அது பசு ஜாதி தான், ஆனாலும் அது சாதாரண பசு இல்ல. தேவலோகத்து தேவர்கள் கூட இதை வச்சு பூஜிக்கணும் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி ரீதியில சாதாரண கீழ் ஜாத்தியில பிறந்தவன் ஒருத்தன் எம்பெருமானை ஆசிரியப்பான், அப்போ அவனுக்கு விசேஷமான குலம் வரும். அவன் பாகவத குலத்தை சேர்ந்தவனாக ஆவான். ஆனால் பிராமணனாக அவனை மாற்றிவிட முடியாது, என்னால் ஜாதி மாறாது என்பதாக இந்த விஷயத்தை சாதித்தார். ஆனால் எந்த குறவும் கிடையாது. ஏன்னா பிராமண ஜாதிக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை மொத்தமும் இவருக்கு உண்டு. அதுதான் சுவாமி தேசியம் சாதித்த இவரெல்லாம் மகர்ஷிகளும் சசூத்ரைத் மந்தவ்ய இத்தியாதிகளுப்படியே பிரதிபத்தி விசேஷங்களை பற்ற உத்கிருஷ்டர்வக்கள் அபகிருஷ்ட சப்தம் உபகிருஷ்டர்வக்கள் உத்கிருஷ்ட சப்தம் பிரயோகித்தார்கள். லோகத்துல அந்தந்த சப்தத்தை சொல்லும் போது என்ன அர்த்தங்கிறத பாத்துக்கணும். யார் பகவானோட சேர்ந்து இருக்கானோ அவன் பிராமணன் அப்படின்னு சொன்னான்னா அவன் பிராமணன் ஆயிடுவான் அர்த்தம் இல்ல, பிராமணர்களைப் போலே கௌரவிக்கத்தக்கவன் என்கிற அர்த்தத்திலே அது வந்திருக்கு. இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல நிறைய உண்டு. அதுக்கு நேர் அர்த்தத்தை எடுக்காமல் இந்த மாதிரி அர்த்தம் தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு அழகான உதாரணம் ஒன்று சாதிச்சிருக்கேன் சுவாமி தேசிகனே. நத்தேன விருத்தோ பவதி ஏனாச்ச பலிதம் சிரஹா பாலோபி எஃப் பிரஜாநாதி தன் தேவா ஸ்தவீரம் விதுஹு.
இந்த ஸ்லோகம் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இதுல ஒருத்தனுக்கு தலையெல்லாம் நரைச்சு வயசானதாக மாத்திரம் அவனை பெரியவன் சொல்லிட முடியாது, முதிர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. சின்ன குழந்தையை கூட நன்றாக படித்திருந்தால் அப்பொழுது அவனை பெரியவர் அப்படின்னு சொல்லுவதுண்டு அப்படின்னார். இந்த இடத்துல யார் பெரியவர் அப்படின்னும் போது வயசான பெரியவரை பெரியவர்னு சொல்றது இல்லை, சின்ன குழந்தை கூட நல்லா படிச்சிருந்ததுன்னா அது பெரியவர் அப்படின்னு சொல்றது உண்டு. சின்ன குழந்தை படிச்சா பெரியவர் ஆகிடுறதுன்னு சொல்றது இப்ப இங்க. அப்ப படிச்சாதான் ஒருத்தர் பெரியவர், படிக்கலன்னா பெரியவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பெரியவங்கிறது வயசுனால இருக்கும் இல்லையோ, வயசான பெரியவர் பெரியவர் தான், இந்த குழந்தை குழந்தை தான். ஆனா படிப்புன்னு வந்துருத்தனா அப்ப குழந்தைக்கு கௌரவம் கூடியது. அந்த படிப்பு இல்லாத வயசானவர் இருக்காரோ இல்லையோ அவருக்கு கௌரவம் குறையுது. அப்படிதான் லோகத்துல பார்த்துருக்கோம். அந்த மாதிரிதான் அந்தந்த ஜாத்தியை சேர்ந்தவர்களும் அந்தந்த ஜாத்தியோட தான் இருப்பான். ஆனா பகவத் பக்தின்னு ஒண்ணு வந்துருக்குன்னா அது எந்த ஜாத்தி காரணம் ஆனாலும் சரி அவருக்கு ஒரு பெருமை கூடு. பகவத் பக்தி இல்லை அப்படின்னா அவன் பிராமண ஜாத்தியை சேர்ந்தாலும் சரி அவனுடைய பெருமை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தையும் ஒரு உதாரணமாக சுவாமி தேசியம் இருக்கார். பிரதிபத்தி விசேஷார்த்தம் அந்யத்ர அந்யத்வ கீர்த்தனம். அவர்கிட்ட எல்லா பகவத் பக்தி இருக்கவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்றது அவர்கிட்ட பிரதிபத்தியோட இருக்கான், மரியாதையோட நாம நடந்துதான். அவளை தாழ நினைக்க கூடாது, அது தாழ நினைச்சால் அது அபசாரம் ஆயிடும், அது பெரிய தோஷம் ஆயிடும் என்பதாக சாதிக்கிறார். பிரதிபத்தி விசேஷார்த்தம் அந்யத்ர அந்யத்வ கீர்த்தனம் விசேஷ விதி சாத்தாங்காக தத்ர தத்த பிரவருத்தையா என்று இன்புற்றைக்கும் சமாதானம். தத்திர தத்த பிரவருத்தையா அங்கங்க அவர்கள் செய்த காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் வச்சு பார்த்தாலும் அது விசேஷ விதி ஏதாவது இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னும் விசாரமா சொல்லப்பட அடுத்த திருநாவத்தில் இருந்து பாகவதர்கள்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம். இப்ப நீங்க அடுத்ததாக இப்பொழுது இந்த திருநாமத்திலே சொல்லும்போது விஷ்ணு பக்த சதுர்த்தாதி பிராமண்ய நிவாரகா, விஷ்ணு பக்தர்களில் நான்காவது வர்ணத்தவர் முதலாவருக்கு பிராமண்யம் பிராமணனாக ஆய்விடுவான் என்று சொல்வதை மறுத்தவர் என அர்த்தம். இந்த ரீதியிலே ஜாதி மாறாது என்பதையும் குலம் மாறும் என்பதையும் ஜாதி மாறாவிட்டாலும் பெருமை கூடும் என்பதையும் அருள் செய்கிறார். இதுக்கு உதாரணமாக பல பேரை காண்பிக்க போற அதுல ஒண்ணு விதுரர். விதுரர் பத்தியான ஒரு அஞ்சாறு திருநாமங்கள் இப்ப இனிமே வரப்போகுது. விதுராதிஸ்வஜாத்து தர்மானந்தனதிஷ்டிமான் மிதிரே மிதிரியவர்கள் தம் ஜாதிக்கு சொல்லப்பட்ட தர்மங்களை மீறவில்லை என்பதை கண்டறிந்தவர் என அர்த்தம். பரமபாகவதராக ஆனா கூட ஜாதி மாறாது அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமா இப்ப விதுரரை சொல்லிருக்கேன். சிஷ்டர்களுடைய ஆச்சாரம் தான் நமக்கு முக்கிய பிரமாணம். வாசனா வாசனாங்கிறதா இருக்கணும், பெரியவா எப்படி நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா. இதுல விதுரர் எடுக்கிற விதுரர் வந்து பரம ஜானி, ஸ்ரீ கிருஷ்ணனை குறிச்சு தியானம் பண்ணக்கூடியவர் அவர். அவர் வந்து பாண்டு திருதராஷ்டிரன் இவர்களுடைய தம்பியாக வந்தவர். பாண்டுவும் திருதராஷ்டிரனும் க்ஷத்திரியர்கள். ஆனா விதுர ஒரு கலப்பு ஜாத்தியில வந்தவர். கலப்பு ஜாத்தியை வந்தபடினால அவர் வந்து இவர்களுக்கு சமமாக அவரை நினைக்க முடியாது. ஏன்னா அவர் ஜாதிங்கிறது வேற ஆயிடுச்சு. என்ன பார்த்தான்னா அவர் தன் ஜாதி நியமத்தை மாறாம நடத்தினார். உதாரணமாக பாண்டுவுக்கும் க்ஷத்திரியனுக்கும் பாண்டுவுக்கும் திருதராஷ்டிரருக்கும் க்ஷத்திரிய பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான். ஆனா விதுருக்கு க்ஷத்திரிய பொண்ணுக்கு இல்ல, அவருக்கு ஒரு கலப்பு ஜாதி பண்ணி வச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சான். பார்கவ ஜாத்தியில கல்யாணம் பண்ணி வச்சான்.
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டான்னா, விஜய கத்திரிய ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அந்த ஜாத்தியில பண்ணிக்க கூடாதுன்னு பண்ணிக்கல அப்படின்னு கேட்பான். அதனால அவர் ஜாத்தி நியமத்தை எல்லாம் நேரல அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. விஜயங்கிற மகாஜானி எம்பெருமானிய கண்ணனைய தியானம் பண்ணக்கூடியவர், அவரே ஜாதி நியமத்தை நேரலை அப்படிங்கறது இங்க தெரியுது. அர்த்த திருநாமம் நிர்வியூட விதுர பிரம்ம மேத சம்ஸ்கிருதி சுக்தி சாஹா, விதுருக்கு பிரம்ம மேத சம்ஸ்காரம் நடந்ததை சொல்லும் சுக்தியை நிர்வாகம் செய்தவர். மருத்துவர் கேள்வி வரும், விதுரர் இறந்து போனவுடன் அவருக்கு பிரம்ம மேத சம்ஸ்காரத்தை பண்ணார். தர்மபுத்திரர் தான் கைங்கரியம் பண்ணார். கைங்கரியத்துல பித்தமேதம் பிரம்ம வேதம் இருந்திருக்கு. பிரம்ம வேதம்ங்கிறது சிறந்த பகவத் பக்தர்களான பிராமணர்களுக்கு பண்றது. விதுருக்கு அதை பண்ணிருக்கான். அப்போ விதுர பிராமணன் ஏற்பட்டு பிராமணர்களுக்கு தானே பிரம்ம மேதம் பண்ணணும் விஷயம் தெரிஞ்ச தர்மபுத்திரர் பண்ணிருக்க. அப்ப விதுரும் பிராமணன் ஜெனரல் ஆயிடுது அப்படின்னு கேள்வி வரும். அது கிடையாது அப்படிங்கிற, ஏன்னா எத்தனை சாஸ்திரங்கள் எத்தனை சம்பிரதாயங்கள் ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் இன்னி வரைக்கும் காத்து வந்துட்டு இருக்கோம். அப்போ விதுரத்து பிரம்ம வேத சம்ஸ்காரம் நடந்ததா அப்படின்னா நடந்தது. எப்படி நடந்தது? ஏன்னா மந்திரம் இல்லாமல் நடந்தது. அதாவது ரெண்டு விதம் இருக்கு, மந்திரத்தோடு கூட செய்யறது ஒண்ணு, மந்திரம் இல்லாமல் தந்திரமாக செய்யறதுன்னு ஒண்ணு. தந்திரமாக செய்யறது யாருக்கு வேணாலும் செய்யலாம். அதனால விதுருக்கும் அது நடந்ததுன்னு ஆச்சரியம் இல்லை. ஆனால் மந்திரமாக சொல்லலை அப்படின்னு நாம் இங்க சமாதானம் வச்சுக்கணும். அதனால அவருக்கு பிரம்ம வேத சம்ஸ்காரம் அமந்திரக்கமான மந்திரம் இல்லாமல் அது நடந்தது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் சரியாயிடும். அதனால விதுராதி சுஜாத்தித்த உண்மா அலங்கரன் சொந்திரம் முதலானோ தன் ஜாத்தி சொன்ன விஷயத்தை மீறி நடக்க வேண்டும். இந்த திருநாமத்துல விதுரம் முதலியவர்னு ஆதிபதம் இருக்கு. விதுராதின்னு ஆதிபதத்தினால ஆழ்வார்களை எல்லாம் எடுத்துக்கணும். நம்ம தமிழ்ச்சியர்கள் ஆழ்வார்களும் தன் ஜாதி நியமங்களை மீறாமல் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது நிர்வியூட விதுர பிரம்ம மேத சம்ஸ்கிருதி சுக்திக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். விதுருக்கு பிரம்ம மேத சம்ஸ்காரம் அப்படின்னு நடந்தது. இது மந்திரம் இல்லாமல் தாந்திரிகமாக நடந்தது. விதுரை பொறுத்த வரைக்கும் விதுருக்கு கைங்கரிய மண்டலத்தை தர்மபுத்திர ஆரம்பிக்கும் போது பிரம்ம மேத சம்ஸ்காரம் படி கைங்கரிய மண்டலம் அப்படின்னு அசிரியதுவா கேட்கு. அதனால அவருக்கு விசேஷமாக பண்ணணுங்கிறதுக்காக தர்மபுத்திர பண்ற இது வரைக்கும் அவர் பிராமணர் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு. ஏன்னா இதை கொண்டு எல்லாருக்கும் அப்படி பண்ணிட முடியாது. பாகவதர்கள் எல்லாருக்கும் எம்பெருமானை சேர்ந்தவர் எல்லாருக்கும் பிரம்ம வேதம் பண்றேன் அப்படின்னு பண்ண முடியாது. அடுத்த திருநாமம் யத்வீஷ விதுராநாதனோக்தி நிர்வாக தட்சிணஹா, எதுகுலத் தலைவனான கண்ணன் விதுருடைய அன்னத்தை புஜித்ததை புஜித்தான் என்று சொல்வதை நிர்வாகம் செய்ய வல்லவர் என்ன அர்த்தம்? ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பாண்டவ தூதனாக, பாண்டவர்களுக்கு தூதனாக அவர் ஹஸ்தினாபுரம் போகும்போது எந்த கிரகத்திலையும் தங்காமல் விதுருடைய கிரகத்திலே தங்கி அவருடைய அன்னத்தை எல்லாம் சாப்பிட்டார் என்பதாக இருக்கு. இதை பார்த்து துரியோதனன் ஒரு கேள்வி கேட்கிறான், நீ ஏன் அங்க இங்க தங்காம விதுரன் கிரகத்துல போய் சாப்பிட்டியே? கிவர்த்தம் விஷல போஜனம், நம்ம ஜாதி கூட இல்ல, வேற ஜாதிக்காரன் வீட்டுல போய் ஏன் சாப்பிட்டான்னு கேட்டான். அப்ப கிருஷ்ணவர்கள் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, விதுரன் நீ நினைக்கிறாமல் இல்ல மகாஜானி, அவர் அவருக்கு ஜாதி எல்லாம் கிடையாதுங்கிற நோண்டியும், ஆனா அப்படி சொல்லல, அவருக்கு ஜாதி உண்டுங்கிறது ஒத்துட்டான் கண்டனே ஒத்துல பதில் சொல்றான், நீ என்னுடைய சத்ரு உங்களால் சாப்பிட முடியாது என்று சொல்றான். இதுல எனக்கு வேண்டியவர் நீ சத்ரு, ஆனாலும் உங்களால் சாப்பிட முடியாது என்று சொல்லுகிறான். அதனால அதை விட்டு பார்த்தால் எத்தீசனான கண்ணன் எதுகுல தலைவனான கண்ணன் விதனுடைய அன்னத்தை சாத்தார் என்று சொன்னது, அதை வச்சிருந்து விதுரன் உயர்ந்தவர் பிராமணர் என்று சொல்லிட முடியாது. கண்ணன் வந்து விதுரன் வந்து சாதாரண ஜாதியாக இருந்தாலும் கண்ணன் அவருடைய அன்னத்தை சாப்பிடுகிறான். அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லியிருக்கான். சுவாமி தேசிங் சந்திக்கிறார், ஒரு காலத்திலே அப்படி இருந்து யுக தர்மத்திலே விசேஷமான சூத்திரர்கள் பண்ணி கொடுக்க சாப்பிடலாம் என்று இருந்தது, அதனாலே சாப்பிட்டேன் அப்படிங்கிற. இதுல முக்கியமானது என்ன கேட்டான்னா, கிமர்த்தம் கிருஷ்ண போஜனம் துரியோதனன் கேட்க, ஏன் போய் அங்க போய் சாப்பிட்டேன்னு கேட்கச்ச
ஏன் அவருக்கு என்ன குறை பரம பாகவதராசன் பதில் சொல்லல, கருவன் சொல்ல நிம்மதியா இருக்கும். அதனால பரம பாகவதரா இருந்தாலும் ஜாதி மாறாது என்பதாக சொன்னதாச்சு. அதிதேசானி சூரவிருத்த பிரகாசகா, அது மாத்திரம் இல்ல, சும்மா விதர்த்த பண்ணார் அவர் அத்த பண்ணாருன்னு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா விதர்களை விசேஷமான அதிதேச அனர்ஹக்காரி, அவதார புருஷர்களின் சில செயல்களை எல்லாரும் செய்ய முடியாது என்பதை உணர்த்தியவன் அர்த்தம். விதுர கொண்டவர்கள் நாம் வந்தேன்னு பண்ண முடியாது. அப்படியே இருக்கட்டும், அப்படியே விதுர வந்து பிராமணர், அவர் வந்து பிராமணராக மாறிட்டான்னு வச்சுமோ, ஆனா கூட நமக்கு அப்படிதான் மாறாது. ஏன்னா விதுரங்கிறவர் அவதார புருஷர், தர்மராஜன் யம தர்மராஜனுடைய அவதாரமாக வந்தவர். அவதார புருஷனுடைய சட்டமே வேற. நான் அவ பண்றதுல நான் பண்ணேன் ஆரம்பிச்சு, அப்புறம் திரௌபதி அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிட்டார், அதனால பெண்கள் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆயிடுமா? இதெல்லாம் ஆகாது இல்லையா? என்கிட்ட திரௌபதிங்கிறவ அவதார புருஷா, அவளும் அவதார ஸ்திரீ. அவள் திரௌபதி யாகத்துல அக்னியில அவதாரம் பண்ணவர். அவ அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிட்டாளே அப்படின்னா, யாகத்துல அக்னியில அவதாரம் பண்றவன் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். யாராவது அக்னியில பிறக்கோ, பிறந்துட்டு அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. கூந்தலோடய பிறந்தவர், அக்னியில பிறக்கும் போதே திரௌபதி பெரிய கூந்தலோட பிறக்கிற, அக்னியில கூந்தல் கொஞ்சம் கூட கருகி போகாமல் பிறக்கிறான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி விதுரங்கிற அவதார புருஷன் தர்மபுத்தர் தர்மராஜனுக்கு பூமியில வந்து பிறக்கணும் அப்படின்னு சாபம் பண்ணிருந்தா, அவர் விதுரனா வந்து பிறந்தார் அப்படின்னு இருக்க. அதான் நிறைய விதுர நீதி எல்லாம் தர்மங்கள்லாம் நிறைய சொல்ற. அவதார புருஷன் கிட்ட பண்றது நம்ம பண்ண முடியாது. அப்படி விதுரத்துக்கு ஜாதி போய் மாறிட்டான்னு வச்சுக்கோம், பிராமணனா மாறிட்டான் கூட, அதை நாம அதை ஏத்துக்க முடியாது. நமக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கணும் அப்படிங்கிற பகவத் பக்த சூத்ராதி கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.